ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கணேஷ் கேமிங். இன்றைக்கி நம்ம ஈவல் அண்ட் ஒன்னோட பார்ட் 3 தான் விளாட போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மாஸ்க் பீஸ் இல்லை ரெண்டு மாஸ்க் பீஸ் கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நான் கேமை ஃபஸ்ட் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டு நம்ம இந்த ஹோலி கிரில் எடுக்கணும், ப்ளஸ் நமக்கு ஹோலி கிரில் இந்த பவர் ரீஸ்டோர் பண்ணுறது, பவர் ஸ்டார் பண்ணுறது பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இது பார்க்கலாம். அப்படியே மூலம் பண்ணிட்டு தர்றேன். ஓகே, நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன். இந்த எலக்ட்ரிசிட்டி இதை ஸ்டோர் பண்ணுறது மற்ற எல்லாத்தையும் பண்ணியாச்சு. நான் போன வீடியோவில் வந்து டைம் லாப்ஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். இது மாதிரி ரெகுலராக பண்ண வேண்டியது இது டோர் அன்லாக் பண்ணும், பவர் ரீஸ்டோர் பண்ணுறது. கேமை ஸ்டார்ட் பண்ணாலே மூணு மாஸ் பீஸை கலெக்ட் பண்ணிட்டோம். என்னென்ன சார்ஜ் நெக்ஸ்ட்டு இந்த செமெண்ட்ரி இந்த இது சானடிக் ரிச்சுவல் அப்புறம் இந்த பிங்க் ரூம் அந்த இதை பண்ணியாச்சு. இது பாருங்கள், இந்த சில்ட்ரன்ஸ் ஓன் ட்ராயிங் சம்டைம்ஸ் சம்போர் ஸ்பெண்டாக பண்ணுறான. ஒரு பையன் வந்து இந்த லாண்ட்ரியோட ரூஃப் கிட்டே வந்து ஒரு ஓட்டை இருக்கான். அந்த ஒரு ஓட்டை வந்து இந்த பாக்ஸஸ்லாம் வச்சு, சேர் பாக்ஸஸ்லாம் வச்சு ஒரு டவர் மாதிரி செஞ்சுருக்காங்கன்னா, அதில் வந்து பெரிய இதை வச்சு இந்த சைல்டு வித் த ப்ளூ ஹேண்ட்ஸ் வில்லியம் பிஸ்மாஸ்டர் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அவனை தான் அவன் வந்து இந்த ஹோலை இது மெஷர் பண்ணி ஸ்கேல் பண்ணி இந்த ஓட்டை வழியே தப்பிச்சு போயிட்டான். அம்மா அப்பா நீங்கள் நான் இது இந்த இதை நீங்கள் பார்த்துருக்கணும், நான் கட்டின இந்த டவரை நீங்கள் பார்த்துருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். இங்கே பாருங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஈவெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் எங்களுக்கு நடக்கிறா. உங்கள் பேரண்ட்ஸு இங்கே இது சம்மர் கேம்ப் கடை வந்து இந்த ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இங்கே வந்து என் பேரண்ட்ஸு இங்கே நாங்கள் வந்துருக்கிறோம், என் பேரண்ட்ஸ்கிட்ட பெருசாக மணி இல்லை, இங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நான் இங்கே நாங்கள் வேகமாக துணிகளை துவைச்சி போட்டால் எங்களுக்கு அவள் ப்ரைஸ்லாம் கொடுப்பா. அவள் ரொம்ப நல்லவ, எங்களை நல்லா வெளில நல்லா தான் ட்ரீட் பண்ணுவாள். அவள் வந்து எங்களை ஒரு சின்ன ஓட்ட வழியாக வெளியே இருக்க பறவைகளை பார்க்க விடுவா. இந்த பறவைகள் நல்லா பாடும், அது நல்லா அழகாக இருக்கும், ஆனால் அந்த பறவைகளோட கறி வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பையன் எழுதியிருக்கான். இங்கே வந்து பாருங்கள், இங்கே இங்கே வந்து ஏதோ ஒரு ப்ளூ கலர் பெயிண்டால் ஸ்டெயின் ஆகிடுச்சான் ஒருத்தன் கை. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த இது என்னை துணிகளை தொடவே விட மாட்டேங்கிறேங்க, எனக்கு இந்த மாஸ்க்கை போட்டுட்டு ப்ரீத் பண்ண முடியல, எனக்கு இங்கேருந்து போகணும், எங்கள் வீட்டுக்கு போகணும். இந்த இது என்னால் அந்த இது நன்று வந்து நிறைய குழந்தைங்களை கடத்துறதை பார்க்க முடியல, யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு இந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இது வில்லியம் தான் அது போட்டிருக்கானா இல்லை வேறு யார்தானு தெரியல சரிசா. ஆனால் ப்ளூ கலரில் இருக்குது, கண்டிப்பாக வில்லியமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ப்ளூ கலர் பெயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சாப்டர் 4வது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தீவிங் ரேட் நான் ஆடும்போது தான் வந்து பக் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவேன். வேறு சாப்டர் ஆடிச்சு திரும்ப வந்துடுச்சு. இப்போ இந்த வாட்டியாக நல்லா வரணும். நியூ கான்டாக்டாக சொல்லி நல்லா இது வந்து இங்கே கிடச்சி வச்சுருக்காங்க. என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க சம்மர் கேம்ப்னு சொல்லி, நாங்கள் வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன். என் பேரண்ட்ஸுக்கு நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறது தெரியாது, இந்த கதை வந்து தெரியாது. நவ் டஸ் நாட் மேட்டர் மச் இன்போ, இப்போ எதுவுமே பண்ண முடியாது. நான் எங்கள் அம்மா அப்பா மிஸ் பண்ணுறேன். ஈவன்ல இருந்தால் இப்போ என்னோடய ஒரே ஃபேமிலி, அவளாம் என்ன பண்ண முடியும் பண்ணுவா, அவளுக்கு அன்புன்னா என்னன்னு தெரியாது. நான் சித் த பிட் ஃபோர்ச்சர் ஹாப்பினன், ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவளுக்கு அன்புன்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. வந்து ரெசிபி இருக்கு, ஒரு எலிவேட்டர் இருக்கும், கிராஃப்டிங் எலிவேட்டரில் அதை போட்டு அதை தேவையான அதை போட்டு எலியை பிடிக்க போகிறோம். நம்ம எலி பிடிக்கணுமா, அதெல்லாம் ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலிக்கு புதுக்கில் வந்து ஒரு மாஸ் பீஸ் இருக்கும், அந்த எலியை பிடிச்சி அதில் வந்து மாஸ் பீஸ் எடுக்கணும். பாருங்கள், இதான் நன் கோலா சிஸ்டர் மென்னையோட, இந்த இது நன் சர்வியோட கோலா கம்பெனி ஓ கோலா பாட் மாதிரி. போன வீடு இல்லை, இது இந்த இடத்துலலாம் பக் ஆச்சு. நான் அதை இதை காமிச்சிருக்க மாட்டேன் மோஸ்ட்டாக. இந்த எலிவேட்டருக்குள்ளே போடுறது தான் பெரிய இஷ்யூ.
ப்ளே ஸ்டோர் ட்ராப் செய்யணும். உள்ளே போய் தொலைவே மாட்டேங்குது பாருங்க. ஓகே போட்டேன், சம்பவம் போட்டேன். இது கீழே அனுப்ப முடியாது, ஏன்னா ரொம்ப ரஸ்டியாக இருக்குது. நம்ம இது வேறு வழியில் சரி பண்ணி ஆகணும். நீங்கள் இந்த கேம் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா திரும்ப எலிவேட்டர் இது பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு கம் கண்ணும் இந்த கம் பாட்டில் இங்கே இருக்கும் பாருங்க, இங்கே இல்லையா? இதெல்லாம் எங்கே இருக்கணும்? கம் பாட்டில் சிங்கிளாக இருக்கும், நீங்கள் கம் பாட்டில் கண்டுபிடிக்கணும். ஒரு கன் கம் கன் தேவை உங்களுக்கு. இங்கே இல்லை, கிச்சனில் இருக்குமோ? நமக்கு ஒரு கம் கன் தேவை. இதோ இங்கே டாய் கன் இருக்குது பாருங்க. இந்த டாய் கன்னுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரீவில் அண்ட் ப்ரோக்ராம் மாஸ்டில். இந்த கன்னு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி சார். அது அந்த ஏரியை தான் பிடிக்கணும். ஓடுது பாருங்க, இந்த ஏரியை பிடிச்சி அது முதுகில் இருக்க மாஸ் பீஸ் எடுக்கிறது தான் அது. ஈவில் அண்ட் ப்ரோக்கன் மாஸ்டில் இந்த சாப்டர் ரொம்ப கஷ்டமாக தான் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. நமக்கு ஒரு ஆயில் கேன் தேவை. எலிவேட்டரில் எதுவும் போட்டாச்சா? இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. நமக்கு கம் கன் தேவை. அந்த கம் கனுக்கான பாட்டில்ஸ் எங்கே போய் எடுக்கிறதுன்னா நமக்கு தெரியல. நமக்கு ஆயில் கேன் வேறு தேவை. ஆயில் கேனை கண்டுபிடிக்கணும். சம்டைம்ஸ் இங்கே இருக்கணும், இங்கே இருக்க முடியுது. பார்த்துக்கலாம். இங்கே எங்கேயுமே இல்லை. ரஸ்ட் ஆயில் தேவை. ஆயில் இங்கே இருக்கும். தேவையானது கம் பாட்டில்ஸ். ஏ ஆமாம், அது இங்கே இருக்க பாருங்க. இங்கே சம்டைம்ஸ் டென்னிஸ் பாட்டிலும் தேவை, அதுவும் இங்கே தான் இருக்கும். என்ன பண்ணலாம், இங்கே இடத்துல வந்து பாட்டில் மேலே பாட்டிலாக போட்டு வச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆமோ நிறைய தேவைப்படும். கம் பாட்டில்ஸ் இதெல்லாம் ஸ்டிக்கியான கம்மு. இது நீங்கள் சிஸ்டர் மேலே இருக்க அகேன்ஸ்டாக ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அது போட்டு உங்களுக்கு துரத்தும் போது யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் பண்ணலாம். ஈவில் அண்ட் மொபைல்லேருந்து இது செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசியில் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆயில் தேவை. ஆயில் தான் இந்த 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 இதில் தான் இருக்கணும். ஆனால் இங்கே இல்லை. இப்போ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ஃபைனலாக ஆயில் கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ வந்து கீழே அமிச்சிங்கன்னா ஒரு கிராஃப்டர் பாயின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். இந்த குழந்தைங்களை மாட்டிகிட்டு இருக்க ஒரு குழந்தைகள ஒருத்தன். அவன் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா எலிவேட்டர் மறுபடியும் மேலே வரும். 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணிங்கன்னா மேலே வந்து அந்த கம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த எலியை பிடிக்கலாம். 12 செகண்ட்ஸ் லேட்டர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இதை வந்து மொபைலில் ஈஸியாக செஞ்சுட்டு பிசியில் செய்கிறது கஷ்டம். இந்த ஏரியை இப்போ சுட்டு பிடிக்கணும். எங்கே ஓடுது? நிறைய எலி இருக்கும் ப்ரோக்கன் மாஸ்கில். வந்து ஒரு எலி புதுக்கில் தான் மாஸ்க் இருக்கும். ப்ளூ கலரில் க்ளோ ஆகும். திரும்ப ஆமோ தேவை. ஆமோ காலி ஆச்சு. Thank you.
ஓகே பிடிச்சிட்டோம், நான் மாட்டிக்கிட்டு மாட்டிக்க செயலி. இப்போ போயிட்டு அந்த அந்த மாஸ்க் பீஸை போய் போட்டு அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நம்ம வந்து அடுத்த வீடியோ நான் சீக்கிரம் போடுறேன், இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கலாம். ஏன்னா அப்புறம் அடுத்த ரெண்டு மாஸ்க் பீஸை கண்டுபிடிக்கல, லேட் ஆகும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை பார்ட் 4 பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.